வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. தெலுங்கு சினிமாவின் பரபரப்பான நடிகரான பவர் ஸ்டார் பவன் கல்யாண் 2014 ஜனசேனா என்கிற தனிக்கட்சியை ஆரம்பித்தார். தனது அண்ணன் சிரஞ்சீவி தனிக்கட்சி ஆரம்பித்து அரசியலில் பெரும் தோல்வியடைய அண்ணனால் சாதிக்க முடியாததை தான் சாதித்து காட்ட வேண்டும் என்கிற வேட்கையுடன் அரசியலில் இறங்கிய பவன் கல்யாண் கட்சி ஆரம்பித்தது முதல் கடந்த 10 பல்வேறு தோல்விகளையே சந்தித்து வந்தாலும் சற்றும் மனம் தளராமல் போராடியதன் விளைவாக தற்போது ஆந்திராவின் துணை முதல்வர் ஆகியுள்ளார். யார் இந்த பவன் கல்யாண், அவரின் குடும்ப பின்னணி என்ன என்பது குறித்தும் அவரது மனைவியான ரஷ்யாவை சேர்ந்த அண்ணா லெஸ்னேவா பற்றிய சுவாரஸ்ய தகவல்களையும் சுருக்கமாக பார்ப்போம். இதுவரை தான் போட்டியிட்ட 2 தேர்தல்களிலும் படுதோல்வியடைந்த ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் ஒரு வழியாக சமீபத்தில் நடந்து முடிந்த ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார். 21 சட்டமன்ற தொகுதிகளில் வென்ற ஜனசேனா கட்சியின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் அக்கட்சியின் தலைவர் பவன் கல்யாணை துணை முதல்வர் ஆக்கியுள்ளார் சந்திரபாபு நாயுடு. தனது கட்சியின் 2 MPக்களின் ஆதரவையும் எவ்வித நிபந்தனையும் இன்றி மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளித்ததன் மூலம் பாரத பிரதமர் மோடி மிகவும் மதிக்கக்கூடிய தலைவராகவும் உயர்ந்துள்ளார் பவன் கல்யாண். தொடர் தோல்வியில் இருந்த பவன் கல்யாணை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி அவரது அரசியல் பயணம் முழுவதும் அவருக்கு அசைக்க முடியாத ஆதரவையும் வழங்கி உறுதுணையாக இருந்தவர் அவரது மனைவி அண்ணா லெஸ்னேவா என்றால் அது மிக இல்லை. தேர்தல் வெற்றிக்கு பின் பவன் கல்யாண் தனது வீட்டின் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருந்த போது தனது கணவரின் செருப்புகளை அண்ணா லெஸ்னேவா எவ்வித பந்தாவும் இல்லாமல் அடுக்குவது மற்றும் ஆரத்தி எடுப்பது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலானது. இதையடுத்து ரஷ்யாவில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அண்ணா லெஸ்னாவின் செயல் பலராலும் பாராட்டப்பட்டது. 1980 ரஷ்யாவில் பிறந்த அண்ணா லெஸ்னேவா ஒரு மாடலிங் நடிகை. 2011 டீன்மார் எனும் படத்தில் நடித்தபோது பவன் கல்யாணுடன் அறிமுகம் ஏற்பட்டது. அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். படப்பிடிப்பின் போது இருவருக்கும் காதல் மலர 2 காதலித்து வந்தனர். பின்னர் 2013 செப்டம்பர் 30 அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு 1 மற்றும் 1 உள்ளனர். தங்கள் திருமணத்திற்கு பிறகு அண்ணா லெஸ்னேவாவின் முதல் கணவருக்கு பிறந்த மகளையும் தத்தெடுத்து தங்களது மற்ற குழந்தைகளுடனே வளர்த்தார் பவன் கல்யாண். மேலும் ரஷ்யரான அண்ணா லெஸ்னேவாவின் சொத்து மதிப்பும் பலரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ரஷ்யா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அவருக்கு சுமார் 1800 மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கின்றன. சிங்கப்பூரில் பல நட்சத்திர ஹோட்டல்கள் அவருக்கு சொந்தமாக உள்ளன. பவன் கல்யாணுக்கு அண்ணா லெஸ்னேவா 3rd மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. பவன் கல்யாண் முதன்முதலில் 1997 நந்தினி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். கிட்டத்தட்ட 10 ஒன்றாக வாழ்ந்த இந்த தம்பதி 2007 விவாகரத்து பெற்று பிரிந்தனர். அதன் பிறகு நடிகை ரேணு தேசாய் என்பவரை 2009 திருமணம் செய்த பவன் கல்யாண் 2012 அவருடனும் விவாகரத்து பெற்றார். அதையடுத்து 2013 ரஷ்யாவை சேர்ந்தவரான அண்ணா லெஸ்னேவாவை மணந்தார். அண்ணா லெஸ்னேவாவும் ஏற்கனவே திருமணம் நடைபெற்று விவாகரத்தானவர்தான். அவருக்கும் அவரது முதல் ரஷ்ய கணவருக்கும் பிறந்த மகளான பொலேனா அஞ்சனா பவனோவாவையும் தத்தெடுத்து பவன் கல்யாணே வளர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.